ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சீரியல் ஆர்டிஸ்டோட அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாஷிகரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேவி 500 எபிசோட்ஸை கடந்துட்டாங்க. என்னடா செலிப்ரேஷனை காணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். எப்பயும் நம்ம சேனல் தரப்புலேருந்து எந்த ஒரு செலிப்ரேஷனும் இருக்காது, அது எதிர்பார்த்தது தான். ஆனால் நம்ம ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு செலிப்ரேஷன் இருக்குமே, என்னடா காணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ உடனேவே கேக் அனுப்பி அந்த செலிப்ரேஷனை கொண்டாடியிருக்காங்க. நம்ம கேவி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஃபேன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிக்ஸ். நம்ம சூர்யா, வெனிலா ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க, கூட ஒர்க் பண்ணுற இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. வேறு எந்த ஆர்டிஸ்ட்டுமே இந்த பிக்கில் இல்லை பாருங்களேன். நம்ம வெனிலாக்கு மேக்கப் பண்ணுறவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மற்றபடிக்கு பேக்கண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம சூர்யா வெனிலா இருக்கிற பிளேஸ் பார்த்தாலும் அவங்களோட வீடு மாதிரி கிடையாது, ஏதோ வேறு ஒரு இடம் மாதிரி தான் தெரியுது. அப்கமிங் ஹோட்டலில் ஏதாவது எடுக்கிறாங்களா என்னென்னு தெரியல ஷூட்டிங். அதுவும் நம்ம சூர்யா வெனிலா மட்டும்தான் இருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ரெண்டு கேக் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கேக்கில் நம்ம சூர்யா வெனிலாவோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கேக்குமே ரொம்பவே டெலிஷியஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கும்போதே தெரியுது. இது எல்லாமே கேவி மேலே நம்ம ஃபேன்ஸ்க்கு இருக்கிற அன்பை மட்டும்தான் காட்டுது. யார் இருக்காங்களோ இல்லையோ கேவிக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முறையும் நம்ம கேவி ஃபேன்ஸ் வந்து சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. மேபி அவங்களோட சப்போர்ட் தான் காரணம்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு கேவி போயிட்டுருக்கிறதுக்கு. ஹார்ட் ஒர்க் உண்மையிலேயே சொல்லியே ஆகணும். நம்ம சூர்யா, வெனிலா, எல்லா டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த டீமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 500 எபிசோட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் நிறைய இவங்களோட வெற்றி பயணம் தொடரணும் அப்படின்னு தான் என்னோட நினப்பு இருக்குது. மாலை மாற்றிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த பக்கம் நம்ம வெனிலாவோட சிஸ்டருக்கு அடிபட்டிருக்கு. மாலை மாற்றிக்கிற டைமுக்கு கரெக்டாக வெனிலாவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு ஃபோன் வந்துடுமா, இல்லை இது ஃபோன் வராமல் மாலை மாற்றின பிறகு இந்த ஃபோன் வருமா அப்படின்னு தெரியலை. ஆனால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம சூர்யா, பெரியம்மா, சித்தப்பா மூணு பேரும் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆச்சு. ஆனால் அந்த ஸ்பாட்டில் வெனிலா இல்லை. இவங்களை பார்த்த உடனே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்களா, இல்லை மாலையை மாற்றிட்டு கிளம்பிட்டாங்களா, இல்லை பெரியம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாங்களா, நிறைய கேள்விகள் இருக்குது. மாலையை மாற்றுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ ரிஸ்க்லேயும் நம்ம சூர்யா வெனிலா வந்து மாலையை மாற்றிருந்தாங்க அப்படின்னா அங்கே நிற்கிறார் நம்ம டைரக்டர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவ்வளோ எஃபெக்ட் போட்டுட்டு அந்த மாலையை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெனிலா வந்து அவங்க அக்காவை பார்க்குறதுக்கு கிளம்பி போகிற மாதிரி இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. அதில் ஒரு வேர்ட் வந்து ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவாங்க, இதில் மாலை மாற்றிக்கிட்டால் 100% இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக கண்டிப்பாக நம்ம சூர்யா வெனிலா மாலை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. அதுக்கப்புறம் பெரியம்மா கிட்டே மாட்டுவாங்களா இல்லை மாட்ட மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் ட்விஸ்ட் அங்கே. என்னோட கருத்து நம்ம சூர்யா வெனிலா கண்டிப்பாக மாலை மாற்றிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.